ஹாய் மேடம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். மணிகண்டன் அப்படின்றத பத்தி கண்டிப்பா மோஸ்ட் அந்த ஜிம்ல இருக்கவங்க, அந்த ஜிம் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, இல்ல அப்ப நான் வந்து டெய்லி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாடியை பில்ட் பண்றவங்க கண்டிப்பா வந்து மணிகண்டன் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா இவரு தான் வந்து மிஸ்டர் தமிழ் டைட்டில் வந்து வின் பண்ணுவார் பாத்தீங்களா. ஸோ இவரு மிஸ்டர் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவரை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஹீரோவா வந்து பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவரை பத்தி ஒரு நியூஸ் என்னாகுது அப்படின்னா வந்து ஒரு 6 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்தது. சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னா, இவர் வந்து ராஜ்கிரண் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் ஓகேங்களா, அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கேஸ் வந்து வாபஸ் ஆக சொல்லி. ஸோ அடிச்சதுக்கு அப்புறம் அந்த இஷ்யூ வந்து பெருசாது. பெருசானதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து திருச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தனம் அப்படின்றது ஆகிட்டாங்க. அந்த கேஸ் அப்படியே முடிஞ்சு, இந்த கேஸ் முடிஞ்ச உடனே அந்த முடிகிற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, சந்தியா அப்படின்ற ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு 31 வயசு ஆகுது, இவங்க பேர் சந்தியா ஓகேங்களா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க மிஸ்டர் மணிகண்டன் அவரை பற்றி. அவர் வந்து ஒரு அப்யூசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பயங்கரமாக அவர் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம், லவ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் என்னை ஏமாற்றிட்டார், அதுக்கப்புறம் வந்து அவர் லவ் பண்ணுறப்ப பயங்கரமாக என்னை பஞ்ச் பண்ணார். அந்த இமேஜஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வந்து வைலேஷனாக இருந்துச்சு என்னை பார்க்குறப்ப. அதனால பயங்கரமாக வந்து ஃபேஸில் வந்து பஞ்ச் வந்து பண்ணியிருக்காரு. மூஞ்சி ஃபுல்லாக எனக்கு வீங்கி இருக்கு, அந்த ஃபோட்டோஸ்லாம் சைடில் எனக்கு கட்டுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. என்ன மட்டும் கிடையாது, நிறைய பெண்களை இவர் வந்து ஏமாத்திருக்காரு, அதில் நானும் ஒன்று அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற பசங்க நடுவில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த இஷ்யூலாம் நம்ம ரெண்டு சைடும் பார்க்க போகிறோம். சந்தியான சொல்கிறாங்க, மணிகண்டன் அப்படிங்கிற அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயமும் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து எது தப்பு எது சரினு சொல்லி தெரியாது. நம்ம ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம் அப்படின்னா வந்து எது சரி எது தப்புன்னு சொல்லி தெரியும். வாங்க விடவா அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னு வந்து 29 அக்டோபர் 2019 அப்போ ஒரு டேட்டிங் அப்படியே ரெண்டு பேர் மீட் வந்து பண்ணுறாங்க. சந்தியா அவங்களுக்கு வந்து மணிகண்டன் பிடிச்சி போச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா ஃப்ரெண்ட்லியாக வந்து மெசேஜ் வந்து பண்ணுறாங்க, அப்ரோச் வந்து பண்ணுறாங்க, ரெண்டு பேர் பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு போய் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்படி நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து மணிகண்டன் அவர் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பப்ளிக் பேஸ் தேவை, அப்படி போனோம் அப்படின்னா வந்து நான் கொஞ்சம் செலிபிரிட்டி மாதிரி, அதனால நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் சொல்லிட்டு 2019 அவர் சொன்னது ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் பேருக்கு தெரியும், அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து தனியாக வந்து ஒரு ப்ரைவசி பிளேஸில் மீட் பண்ணலாம், என்னோட வீட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சந்தியா அவங்களுக்கு போகிறாங்க. சந்தியா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. மணிகண்டன் வீட்டுக்கு அவருக்கு போகிறாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க நிறைய திங்ஸ் அவங்க வந்து நோட்டீஸ் வந்து பண்ணுறாங்களா, ஸ்லிப்பர்ஸ் காஸ்மெட்டிக் ஐட்டம் சொல்லி நிறைய விஷயம் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அது பார்த்ததுனே அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கேட்குறாங்க மணிகண்டன்ட்டு யாருன்னு சொல்லி கேட்குறப்போ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கெட் டுகெதர்றோம், பார்ட்டி போடுவோம், எல்லாமே நைட் ஸ்டே வந்து பண்ணுவாங்க. ஸோ விட்டுட்டு வந்து போயிடுவாங்க, இதை பற்றி கவலைப்பட சொல்லி க்ளீன் வந்து பண்ணுறாங்க. சரி ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஷீ ஃபாலிங் லவ் வித் ஹிம், ஹி ஆல்சோ ஃபாலிங் லவ் வித் ஹர், இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் ரொமான்டிக்காக அப்படி லவ் விஷயம் வந்து போகுது, ரெண்டு பேரும் கூட பிடிச்சி போச்சு, லவ் வந்து பண்ணுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து சந்தியா அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சைனீஸ் ஆப் கம்பெனில வந்து ஒர்க் பண்றாங்க. மேபி அது டிக்டாக வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்க வந்து மணிகண்டன் அவருக்கு ஒரு வெரிஃபை அக்கௌண்ட் வந்து வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஸோ வெரிஃபை அக்கௌண்ட் டிக்டாக் அப்படின்றது நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சைனீஸ் ஆப்ல வந்து ஒர்க் வந்து பண்றாங்க. அதனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மணிகண்டன் அவரை வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்து கூட்டு போறாங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட் பெரிய பெரிய ஆள் வருவாங்க, அந்த மாதிரி இடத்த அவர் வந்து கூட்டு போறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்புறம் வந்து நிறைய பேருக்குள்ள ஒரு லிங்க் வந்து கிடையாது, நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடையாது, ஸ்பாட்லைட் அவர் மேலே வருது, நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரிய வருது, இந்த மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் வந்து வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் தெரிய வருது. ஸோ அப்படி கிடைக்க கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொஞ்சமாக யூஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இவர் வந்து டோனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து சென்னையில் ஃபஸ்ட் கிளாஸ் ஜிம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பயங்கரமான ஜிம் சொல்கிறாங்க ஓகேங்களா. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ண கூட வரும், ஒரு டாப் 10 வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கண்டிப்பாக வந்து டாப் 10 இந்த ஒரு ஜிம் வந்து இருக்கும் சென்னையில் நான் முக்கியமாக சொல்கிறேன். ஸோ இந்த ஜிம் வந்து இப்படி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஜிம்மை பற்றி தெரிய வருது. இவருக்கும் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அப்ரோச் வந்து பண்ணுறாங்க அந்த ஃபங்க்ஷனில் ஈவெண்ட்டில். ஸோ கொஞ்சமாக லிங்க் கிடைக்குது, நிறைய பேர் இந்த ஜிம்மில் வந்து ஜாயின் வந்து பண்ணுறாங்க, மெம்பர்ஷிப் நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி போகிறப்போ லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக அவங்களுக்கு வந்து போகுது. இவங்களை முடிந்த அளவுக்கு உங்களை ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க, அது சந்தியா வந்து மணிகண்டன் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. அவர் ஜிம்மில் அந்த ட்ரைனர் வந்து போட்டிருப்பாங்க டிஷர்ட், அந்த டிஷர்ட் லோகோ எப்படி இருக்கும், அந்த டிஷர்ட் டிசைன் எப்படி இருக்கும் சொல்லிட்டு இவங்க தான் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து மணிகண்டன் அவரோட ஒரு பர்சனல் மேனேஜராகவே அவங்க வந்து மாறுறாங்க. ஆல்ரெடி ஒர்க்கும் பண்ணுறாங்க, இந்த விஷயமும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, வெப்சைட் உருவாக்குறாங்க, நிறைய விஷயம் வந்து பண்ணுறாங்க, இவருக்கு பயங்கரமான ஹெல்ப் பண்ணி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா இவர் வந்து யூஸ் பண்ணுற ஆப் அந்த இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் மெயின்டைன் அப்படின்றத வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து போயிட்டு இருக்கிறப்போ வந்து இவரோட ஆக்டிவிஸ்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவரோட இன்ஸ்டாகிராம் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து அதாவது இவ்வளோ சும்மா அவர் சந்தேகப்பட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க தான் அவரோட அந்த இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பிக்ஸ் அப்லோட் பண்ணுறது, வீடியோ அப்லோட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் பண்ணுறாங்க, எல்லாமே மெயின்டைன் தான் பண்ணுறாங்க. என்ன சொல்லுவாங்க மேனேஜர் எல்லாத்தான் இவங்க தான் மெயின்டைன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ வந்து திடீர்னு ஒரு பொண்ணோட மெசேஜ் வந்து கவனிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கிடையாது, நிறைய பொண்ணோட மெசேஜ் வந்து கவனிக்கிறாங்க. கவனிச்சதுக்கு அப்புறம் சரி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கறாங்க. அப்படி கேட்டதுக்கு அப்புறம் பயங்கர அக்ரெசிவா பேசுறது ஸ்டார்ட் பண்றாரு. எந்த அளவுக்கு அக்ரெசிவா பேச ஸ்டார்ட் பண்றாங்க இந்த பிக்சர் நீங்க வந்து பாருங்க. எந்த அளவுக்கு அக்ரெசிவா பேசி அதுக்கப்புறம் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா ஒரு சின்ன கான்வர்சேஷன் இதே மாதிரி வந்து யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ இவரு கோவப்பட்டு அவங்களோட செஸ்ட்ல ஒரு பஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. செஸ்ட்ல பஞ்ச் பண்ண பண்ணதா இன்னொரு ஒரு இடத்துல பஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மா விட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா விட்டு போனதுக்கப்புறம் நான் ஒரு ப்ராஸ்டியூட் கூட தான் வந்து வளர்ந்துட்டு இருந்தேன். அந்த வீட்டில் தான் வளர்ந்துட்டு இருந்தேன். நான் சின்ன வயசில் பார்க்கக்கூடாது நிறைய விஷயங்கள் நேரில் என் கண்ணால் பார்த்தேன். நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து மேலே வந்தேன். என் கஷ்டத்தை என்னால் தாங்கிக்க முடியல, என்னோட எமோஷனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது அழுகையாகும் சரி கோவமாக சரி எதுவுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை வந்து அவங்க சந்தியா அவங்க அக்செப்ட் பண்ணி பண்ணிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸும் இவர் எப்படி அடிக்கிறாங்களோ டார்ச்சர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் சந்தியா வளர்ந்துருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவரை வந்து இதே மாதிரி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா வந்து இவர் பயங்கரமாக ஃபிசிக்கலாக டார்ச்சர் வந்து பண்ணிருக்காங்க. அதே தான் இவரும் வந்து பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு வாட்டியும் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு வாட்டியும் அவங்க மூஞ்சி வீங்கி அவங்க சதெல்லாம் கிழிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சாரி கேப்பாரா வந்து என்ன மன்னிச்சுக்கோ நான் தெரியாதவங்க அடிச்சிட்டேன் ப்ளீஸ் என்னை ஃபர்கியூ பண்ண மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு மெசேஜ் மேலே மெசேஜ் கால் மேலே கால் வந்து போன வரோம். இவங்களும் ஒரு ஒரு வாட்டியும் மன்னிச்சு விடுறாங்க. சரி இவன் தப்பு பண்ணியிருக்கான் தப்பு பண்ணிருக்கேன் ஏதோ கோவப்பட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. சரி இவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப வந்து கடுப்பாயிருச்சு. ஸோ இந்த கான்வர்சேஷன் அப்படின்னு திரும்பி வந்து நான் வந்து பிரேக் வந்து ஆகுது. பிரேக் ஆனதுக்கப்புறம் வந்து சரி மறுபடியும் பேசினா சரியாக சொல்லிட்டு மெட்டாஸ் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல உட்காந்து பேசுகிறப்போ ஃபோக் இருக்குல்ல அந்த ஃபோக் எடுத்து அந்த ஸ்பூன்ஸ் ஃபோக் இருக்குல்ல அதை எடுத்து அவங்களோட அண்டர் சொல்லக்கூடாது அந்த அண்டர் இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி குத்திட்டார். ஓகேங்களா ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ கோவப்பட்டு எடுத்து வந்து குத்திட்டாரு. அது எந்தாலும் எக்ஸாக்டாக இந்த இடம் தான் சொல்ல முடியல. அந்த இடத்துல வந்து பர்சனல் பாட்டை வந்து குத்திட்டாரு. யோசிச்சு வந்து பாருங்க பெயின் எந்த அளவுக்கு அவங்களுக்கு எழுந்திருக்கும். ஆல்ரெடி அடிமை அடிபட்டு வந்து பாடி வீக்காயிருச்சு. இப்போ பர்சனல் பாட்டில் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அவங்க பயங்கரமாக வந்து எனர்ஜி லெவல் அப்படின்றது கம்மியாச்சு. இது வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நடக்கான்னு சொல்ல நடக்குதுன்னு சொல்லி சொல்லாங்க. அவங்க நிறைய வாட்டி நடக்குது. திடீர்னு காரில் போயிருக்கப்போ சம்மந்தமே இல்லாமல் என்னை போட்டு அடிப்பார். அவங்க திடீர்னு வந்து பேசிட்டு இருக்கப்போ அவங்களோட ஐ பேக் அந்த லேப்டாப் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவர் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் நிறைய மெசேஜ் வந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கே நிறைய மெசேஜ் வந்து அவர் என்னை ஏமாத்திட்டாரு என்ன அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு இவர் ஜிம்முக்கு போறாங்க மெம்பர்ஷிப் வாங்கி வந்து போவாங்களா அவங்கள பர்சனல் ரூம் ஜிம்ல வந்து பர்சனல் ரூம் இருக்கும் அந்த இடத்துல கூட்டிட்டு போயிட்டு
ஒரு தப்பான நோக்கத்தோட டச் பண்றதாகட்டும் தப்பான நோக்கத்தை பார்க்கறது அப்படின்னு நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் அடிந்து வளர்ந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மணிகரன் அப்படின்றது எந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி இந்த இதுக்குள்ள இருந்தா கரெக்டானு சொல்லிட்டு இதுல இருந்து வெளியே வந்து வந்துடுறாங்க. இப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஒர்க் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. இப்படி போறப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் இதை பற்றி ஷேர் வந்து பண்ணுறாங்க. இது அவருக்கும் தெரிஞ்சு மணிகன் அவருக்கும் தெரிய வச்சு இவர் உடனே எனக்கு கால் பண்ணி சொல்கிறார் அப்படின்னா என்னை பற்றி என் மற்றங்கிட்ட சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் சொல்லாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வருது. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீலாம் ஒரு ஆளாக ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னா உன்னை தூக்கிடுவாங்க, உன்னை முடிச்சிருவாங்க, கொலை வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. மூணு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சு வந்து பாருங்க அவங்க அம்மா கூட அவங்க கிடையாது தனியாக வந்திருக்காங்க எந்த அளவுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நினைக்கிறேன் அவங்க அப்பா அப்பெல்லாம் யாருமே கிடையாது அவங்க அம்மாவை நினைக்கிறான். ஸோ வந்து பயப்படுறாங்க, பயந்து வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட அவங்க போக முடியாத அளவுக்கு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த ஒரு வீடியோ கிளிப் சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லல இந்த வீடியோ கிளிப் பார்த்து அதை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி வந்து வெளியே சொல்லலாம் சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து சொல்ல மறுபடியும் இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மெசேஜ் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி அவர் என்ன பண்ணாரு நான் லவ் பண்ணாரு நியமத்தை சொல்லிட்டு திட்டத்தை ஒரு லிஸ்ட்டே வந்து வைக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் வந்து வருது, பேர் குறிப்பிட்டு சொல்ல இவங்க 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 இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து வருது. இத்தனை பேர் அவர் வந்து ஏமாந்துருக்காங்க சொல்லிட்டு அப்போ தான் தெரிய வருது இவருக்கு ஒரு டேட்டிங் ஆப்பில் மட்டும் இல்லை நிறைய டேட்டிங் ஆப்பில் வந்து அக்கௌண்ட் இருக்குது. எல்லா அக்கௌண்ட்டையும் வச்சு நிறைய பொண்களை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அவங்க அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டில் அவங்க பிரேக் ஆகுறாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக முன்னாடி வந்து சொல்லணும் சொல்லிட்டு போலீஸ்க்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு சேனலுக்கு இப்போ இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ரொஃபைல்லையும் என்ன பண்ணுறாங்க அவங்க இன்ஸ்டாகிராம்லையும் என்ன பண்ணுறாங்க ப்ரொஃபைலில் வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனாக வீடியோ அவர் ஆல்ரெடி வந்து மணிகண்டன் அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருப்பாரு அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மாதிரி இவங்க மாதிரி தான் சந்தியா மாதிரி தான் தப்பு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மாதிரி வந்து அவங்க ஒரு வீடியோ 21 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் நினைக்கிறேன் ஃபுல்லாக அப்படியே வந்து போட்டிருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறது பார்த்து ரொம்ப வந்து அவங்க சொல்கிறது ரொம்ப கிளியராக இருக்கு. அவங்க சேட் பண்ண அந்த சேட்ஸ் அந்த பேக்கப் ஆகட்டும் வீடியோ கால்ஸ் ஆகட்டும் ஃபோட்டோஸ் ஆகட்டும் எல்லா ஆதாரமும் எல்லா எவிடன்ஸும் அவங்க வந்து அப்படியே பக்கா ரெடியாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ மணிகண்டன் நம்ம சைடில் வந்து பார்ப்போம். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதே 29 அக்டோபர் 2019 தான் மீட் பண்ணோம் ஆனால் வந்து 1.5 மாதம் பேசணும் அதுக்கப்புறம் பேசல ஒரு 6 மாதம் வந்து ரிலேஷன்ஷிப்லாம் போல ஃப்ரெண்டாக போச்சு அதுக்கப்புறம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் போனதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிக்டாக் வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோ வந்து அவங்க டேட்டோட காட்டுறாங்க இந்த தான் வீடியோ எடுத்தோம்னு சொல்லிட்டு அப்போ எப்படி வந்து 6 மாதத்துக்குள்ள அந்த எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னே சொல்லிட்டோமே ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி முடியும் சொல்லி அவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி மேலே கேள்வியாக எவிடன்ஸ் மேலே எவிடன்ஸாக அடிக்கிட்டே போகிறாங்க. இன்னும் இது வரைக்கும் அவங்க போலீஸ்கிட்ட போகாத கோர்ட் கிட்ட போகாத முதல் காரணம் என்ன அப்படின்னா சப்போஸ் போலீஸ்க்கு சொல்லி ஏதோ ஒரு லிங்க் வழியாக அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த மணிகண்டன் அவர் சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு ஃபேராக இல்லாமல் அவருக்கு ஃபேராக இருக்கிறதோடுங்க எது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் தப்பான நோக்கத்தோட போயிடுச்சு அப்படின் வந்து கேஸ் அப்படி தடுமாறும் நான் தான் தப்பு பண்ண மாதிரி அதை வந்து நான் போலீஸ்கிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்புல வந்து விற்கிறாங்க. நான் ரெண்டு இஷ்யூ ரெண்டு பாயிண்ட்டும் சொல்லிட்டேன் அவர் சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னா அவர் ரொம்ப எவிடன்ஸ்லாம் கட்டல அவர் சொல்ல சில பாயிண்ட் நான் சொல்லிட்டேன் அது சொல்ல மாட்டேன். அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவ் ரொம்ப வந்து கோவப்படுவாங்க சைக்காலஜிஸ்ட் வந்து கூப்பிட்டு போடும். ஆனால் ஒரு உண்மையான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து சந்தியா அவங்க தான் வந்து இவங்களை இவரு மணிகண்டன் அவரை தெரப்பியில் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன்னா பயங்கரமாக போகல தெரப்பிகிட்ட போனாங்க அப்படின்னா கொஞ்சம் அவர் காமம் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்பப்போ தெரப்பிகிட்ட கூட்டிகிட்டு போனதாக இவங்க வந்து சொல்கிறாங்க. இவர் மணிகண்டன் சந்தியாவை கூப்பிட்டு போகல சந்தியா தான் மணிகண்டன் அவரை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ இவர் வந்து சொல்கிறது அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பயமாக கோவம் வரும் ஒரு மாதிரி அட்டென்ஷன் சீக் வந்து ஆகணும்னு சொல்லி நினைப்பாங்க அதான் இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி ஷேர் பண்ணிச்சு ரொம்ப லென்த்தான வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு சொன்னப்பற உங்களுக்கு என்ன வந்து சந்தியா மேலே அவங்க மேலே தப்புமா மணிகண்டன் அவங்க தப்புமா சொல்லி இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறது முக்கியமான ஒரே காரணம் எப்படின்னா மணிகண்டன் அப்படி அப்படின்றவர் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் இப்படி வச்சிருக்காங்க. ஸோ மிஸ்டர் போர் இப்படி வின் பண்ணியிருக்கான் சொல்லிட்டு டைட்டில் வின் பண்ண சொல்லி எல்லாமே இப்படி வந்து வச்சிருக்காங்க எல்லாம் அண்ணாந்து அவரை வந்து பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஒரு பர்சன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே எந்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம தப்பான ஒரு பர்சன் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தோணலை. அந்த அளவுக்கு நிறைய பேர் கேட்ட வச்சு ஹர்ட் நானும் ஒருத்தர் அதை வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அவர் மேலே தப்புக்கு நான் சொல்ல வரல இவங்க மேலே தப்புக்கு நான் சொல்ல வரல உங்களுக்கு நான் வந்து கவர்னர் ஃபோன் பண்ணுங்க. இதே மாதிரி வேறு ஒரு புதுசாக நினைக்கிறேன். பை மக்களே.